அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 28/4/2022 வியாழக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். புகழோடு தோன்றி நல்ல ஒரு அம்சத்தில் நல்ல குடியில் பிறந்து தாய் தந்தையர் நல்லவர், அந்த பரம்பரையே நல்லவர்கள், வள்ளல் பரம்பரை போன்றவர்கள், மிகவும் கௌரவமானவர்கள், நல்லவர்கள், இதை போன்ற குடியில் தோன்றி அந்த குணத்தோடையே வாழ்ந்து புகழோடு வாழ்ந்து புகழோடையே மறைகின்றவர்கள், பிறந்தது முதல் இறந்தது வரை நற்செயல்களையே செய்து நல்ல பெயரை சம்பாதித்து அந்த நல்ல பெயருடையே செல்பவர்கள் புனித ஆத்மாக்கள். இந்த புனித ஆத்மாக்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி இருந்தால் இதை போன்ற ஒரு நிலை சித்திக்கும், தெளிவுபட புளிப்பாணி முனிவர் சொல்லுகிறார். மிக அருமையான ஒரு பாட்டு, இதில் ஒரு நுணுக்கம் ஒன்று இருக்கிறது, அவர் சொல்லாமலேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், இதை போன்ற பாட்டுகளை படிக்கும்போது அதில் சொல்லப்படாத மகத்தான உண்மை ஒன்றும் தெரிய வரும், தெரிய வரலாம். அதுபோன்ற ஒரு அமைப்பு தான் இந்த பாட்டில் உண்டு. இது என்ன? ஐந்துக்கு உடையவன் நல்ல நிலை பெற்று அமர்ந்திருக்க, பங்கப்படாத இரண்டுக்கு உடையவன் அவனை பார்க்க, லக்னத்தில் சுபகிரகம் இருக்க, அவன் இந்த புனித ஆத்மா பட்டியலில் சேர்வான். ஐந்து குடையவன் வலுத்து நல்ல நிலையில் இருக்க, நன்னிலை பெற்று இருக்க, இந்த நன்னிலை என்பதற்கு என்ன அர்த்தம்? தீய நட்சத்திரம் ஏறாமல். தீய நட்சத்திரம் என்று சொன்னால் அந்த ஜாதகத்தில் 8-12 உடையவன், 6 உடையவன் தீய நட்சத்திரம். அது ஆளாளுக்கு மாறும், அவரவர் ஜாதகப்படி. இப்படி கெட்டு போகாமல் அமர்ந்திருக்க, பங்கப்படாத நல்ல இரண்டுக்கு உடையவன் பார்க்க. இந்த இரண்டுக்கு உடையவன், லக்னத்தை இரண்டுக்கு உடையவன், வாக்குஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, கல்விஸ்தானாதிபதி. குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்வதை விட வாக்குஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி பொருத்தம். அவன் பார்க்க, லக்னத்தில் சுபகிரகம் இருக்க, அவன் புனித ஆத்மா. இதை சற்று இன்னும் நன்றாக விளக்குவோம். ஐந்தாம் இடம் புகழ் சாணம் மற்றும் மனசுக்கும் அதுதான். மனசுக்காரகன் சந்திரன் இருந்தாலும் அந்த மனதில் ஏற்படுகின்ற அன்பு, எண்ணம், புகழ் பெறுகின்ற அளவுக்கு செய்யக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டல், இவையெல்லாம் இந்த ஐந்துக்கு உடையது. மேனாட்டார் இன்றளவும் காதலுக்கு ஐந்தாம் இடத்தைத்தான் பார்க்கிறார்கள். ஆக ஐந்தாம் இடம் என்பது புகழ் பெறும் சாணம், புகழ் பெறுவதற்கு உண்டான வேலைகளை செய்வதற்கு தூண்டுகின்ற சாணம். இந்த சாணம் பூர்வ புண்ணிய சாணம் என்று நாம் சொல்கின்றோம், புத்திர சாணம் என்றும் சொல்லலாம். இரண்டு கூடையவன், பங்கப்படாத இரண்டு கூடையவன் பார்க்க, வாக்குஸ்தானாதிபதி பார்க்க, லக்னத்தில் சுபகிரகம் இருக்க. லக்னத்தில் சுபகிரகம் இருந்தால் சிலருக்கு சில நேரத்தில் நெகட்டிவ் தாட்ஸ், சில நேரத்தில் நேர்மறை எண்ணங்கள் இப்படி வரும். ஆனால் சதா காலமும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே உதயம் என்று சொன்னால் லக்னத்திலே நல்ல கிரகங்கள், சுபகிரகங்கள் இருக்க வேண்டும். இது விதி. சதா காலமும் சந்தோஷமாக இருப்பது, அதுபோல் ஒரு அமைப்பு இருந்து இந்த இரண்டு கூடையவன் பார்க்கிறான் என்று சொன்னார்களே, இதிலே தான் ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. அது என்ன?
இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம். நல்ல ஸ்தானம் பெற்ற, நல்ல அமைப்பு பெற்ற இரண்டு கூடையவன் பார்ப்பான் என்று சொன்னால் ஐந்து கூடையவனை அந்த புகழ் பெறுகின்ற அளவுக்கு நல்ல இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடியவன். ஒருவருக்கு என்னதான் பணம் கொடுத்தாலும், என்னதான் உதவி செய்தாலும், என்னதான் நல்ல காரியங்களை பண்ணி கொடுத்தாலும், அன்பான ஆதரவான ஆறுதலான வார்த்தைகள் பேசினால்தான் முற்றுப்பெறும் நல்லது. அப்போதான் முழுமை அடையும். அதை செய்கின்ற என்ற ஒரு வார்த்தை மிக மிக கூர்ந்து கவனிக்கத்தக்கது. ஏன் இப்படி இருக்கலாம்? ஐந்து குடையவனை ஒன்பது குடையவன் பார்க்க, கர்மஸ்தானாதி பத்து குடையவன் பார்க்க, நாலு குடையவன் பார்க்க என்றெல்லாம் இருந்திருக்கலாம். இருந்திருந்தாலும் அதற்கு விளக்கம் கொடுக்கும்போது பொருத்தமாகத்தான் இருந்திருக்கும். ஏன் ஐந்து குடையவனை ஒன்பது குடையவன் பார்த்தால் என்று சொன்னால் இந்த இரண்டு குடையவன் பார்ப்பதை விட பொருத்தமாக இருப்பதாக நமக்கு தோன்றும். ஆனால் இரண்டுக்கு உடையவன் பார்க்க என்று சொல்வதன் அர்த்தம், யாராயிருந்தாலும் இனிய உளவாக இன்னாத கூறல், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். ஏனென்றால் கொடுக்க கொடுக்க குறையலாம் செல்வம், வார்த்தை குறையுமா? எவ்வளவு முக்கியமானது இனிமையான வார்த்தை. இந்த வார்த்தைகளையும் ஒருவன் பேசி சுபகிரகம் லக்னத்திலேயும் இருந்தால் அவன் புனித ஆத்மா. இந்த புனித ஆத்மாவாக நாம் இருக்க ஆசைப்படுவோம். இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கணக்கில் கொண்டு நாளைய நன்மைக்கு எது செய்தால் நல்லது என்று அறிந்து அதை செய்து மற்றவர்களிடையே ஒரு நல்ல பெயரை நீங்கள் எடுக்கின்ற நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் ஆற்றும் பணியால் இரண்டு நன்மை உண்டு. ஒரு சாதாரண நன்மை, இன்னொன்று விசேஷ நன்மை. சாதாரண நன்மை பணம் பெறுவது, நல் வரவு வரும். விசேஷ நன்மை, உங்களால் மதிக்க தகுந்த பெரியவர்கள் உங்களை பாராட்டுவது. இந்த இரண்டு நன்மைகளை நீங்கள் செய்யும் ஒரு நற்செயலால் இன்று பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி நீங்கள் எதை செய்தாலும் தப்பு தப்பாக செய்வீர்கள், குறை இருக்கும், அல்லது குறை சொல்வார்கள், குறை இருக்கும். மறுபாதி நிறை மட்டுமே இருக்கும், அனைவரும் புகழ்வர். கடக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி வரவேற்பு, வருந்தி வரவேற்பு. மறுபாதி எதிர்ப்பு, கடுஞ்சொல் கூறி எதிர்ப்பு. சிம்ம ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி சரியாக யோசிக்காமல், அரைகுறையாக யோசித்து முடிவு செய்து அனாவசியமான செலவு ஒன்று இருக்கும். பணச்செலவை விட அதனால் கிடைக்கும் சில விஷயங்கள் சற்று கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மறுபாதி சுதாரித்து எழுந்து தன்னைத்தானே திருத்திக் கொண்டு ஒரு நல்வழி சென்று நன்மை அடைவார்.
கன்னி ராசி அன்பர்களே, நல்ல பெயர் உண்டு, கஷ்டப்படுகின்றவுடைய கஷ்டத்தை துடைப்பதில் முன்னுக்கு நிற்பவர் நீங்கள். இன்றைய தினம் எந்த விஷயத்துக்காக நீங்கள் முன்னுக்கு நிற்பீர்கள் என்று சொன்னால், கஷ்டப்படுகின்றவுடைய கண்ணீரை துடைப்பதற்காக நிற்பீர்கள். இதன் காரணமாக சுற்று வட்டாரத்தில் ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் பெற்றிருக்கின்ற அறிவும் அனுபவமும் எது நல்லது எது கெட்டது என்பதை இனம் காட்டி தீமை நின்று விலகி நன்மையை பெறுவதாக காட்டுகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களது அறிவும் அனுபவமும் உங்களை காப்பாற்றும், நன்மை செய்யும். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு நல்ல பெயர் இன்று உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்று மட்டுமல்ல என்றென்றும் பெருமைப்பட்டு கொள்கின்ற அளவுக்கு அந்த புகழ் கிடைக்கும். எதனால் கிடைக்கும் என்று சொன்னால், நன்றாக யோசித்து பார்த்து உங்கள் முன் விரிக்கப்பட்ட பல விஷயங்களில் எது நல்லது என்று நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்து அது உண்மையிலேயே நல்லதாக இருந்து செயல்படுத்தி நல்லது கிடைத்து அதன் மூலம் இந்த பெருமை உங்களுக்கு கிடைக்கும். சாதாரணமாக கிடைத்த பெருமை அல்ல இந்த பெருமை, மிக மிக கஷ்டப்பட்டு நீங்கள் அடைந்த பெருமையாக இது இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, சில நாட்களாகவே உங்களுக்கு ஒரு ஆசை, இதை நாம் அடைய வேண்டும் பெற வேண்டும் என்று. ஒரு சிலருக்கு பல நாட்கள் ஆசையாக இருக்கலாம். இன்றைய தினம் அது கிடைப்பதற்கு உண்டான பேச்சையும் முயற்சியையும் சரிவர செய்து, பேச்சாகட்டும் முயற்சியாகட்டும் சரிவர செய்து அதை பெறுகின்ற பாக்கியம் கிட்டும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி தேவைப்படுகின்ற பணத்தை பெறுவதற்காக இருக்கும். அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். தேடிய பணம் இன்று கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, வார்த்தை, பல வார்த்தைகள் நேற்று சரியாக இருந்தது, பொருத்தமாக இருந்தது, ஒப்புக்கொள்ளும்படி இருந்தது, இன்று இல்லை. கால மாற்றத்தால் ஏற்படுகின்ற ஒரு கணக்கு இது. ஆனால் சில நேரங்களில் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான வார்த்தை நாம் பேசுவோம், திருக்குறளைப் போல. அப்படி ஒரு வார்த்தை உங்களது சரித்திரத்தில் பொறிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒரு வார்த்தை இன்று நீங்கள் பேசுவீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்கள் குறி தப்பவில்லை, நன்றாக சம்பாதித்தீர்கள். உங்களது ஆசை தர்ம காரியத்துக்கு செலவு செய்ய வேண்டும் என்று அதை மனமுவந்து செலவும் செய்தீர்கள். இந்த இரண்டுமே இன்று இருக்கிறது. வரவு பெற்றாகிவிட்டது புத்தியை காட்டி, செலவு தர்ம காரியத்துக்காக செலவு செய்யப்பட்டது உங்கள் ஆத்ம திருப்திக்காக. இந்த இரண்டும் இன்று நடக்கும். மிகவும் ஆனந்தமாக இருப்பீர்கள்.